பெருமான் திருவடிகள் போற்றி அரங்க டிவி சார்பாக நான் மேனகா இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஷக்தியர் சன்மார்க்க சங்கம் ஒங்கார குடியில இருக்கோங்க பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னானு இன்றைக்கு தீட்சை விழா குடியில நடந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு ஐயாவை பார்க்க ஏராளமான அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க அவர்களோட அறிமுகத்தையும் அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்கய்யா வணக்கம் உங்க பேர் என்னங்கய்யா நீங்க எந்த இருந்து வரீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கய்யா என் பெயர் புகுண்டன் புதுச்சேரியில இருந்து வரும் சரிங்கய்யா புதுச்சேரியில இருந்து தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக குடிலுக்கு வந்து சரிங்கய்யா நீங்க வந்து உங்கார குடிலிருக்கு எப்ப முதன் முதலா வந்தீங்க யார் மூலியமா வந்தீங்கய்யா எப்படி உங்களுக்கு குடில் அறிமுகமாச்சுங்க நாங்க ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி முதன் முதலா டிவில பார்த்தோம் சரிங்க அப்ப இந்த மாதிரி அரங்கர் குடில்ல வந்து தொடர்ச்சியா அன்னதானம் நடைபெறுகிறது சரி தெரிஞ்சுக்கிட்டோம் அது சம்மந்தமா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முதல்ல வந்து ஐயா கிட்ட ஆசி வாங்கிட்டு சரி அதுல இருந்து தொடர்ச்சியா தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு சரிங்க மற்ற இடத்துக்கு போறதுக்கும் ஓங்கார குடியில் வர்றதுக்கும் நீங்க எப்படி எல்லாம் உணர்றீங்க இப்ப ஐயா கிட்ட வந்து ஆசி வாங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மற்ற இடங்கள் கம்பேர் பண்ணும்போது ஐயா கிட்ட வந்து ரொம்ப எளிமையாக அணுக முடியுது வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதையெல்லாம் தவிர்த்து எளிமையான முறையில் மகான்களை பூஜித்து அதன் மூலயமா எப்படி இறைநிலையை அடைவது எப்படி நமது வந்து கர்ம வினைகளை கழித்து கொள்வது எப்படி வாழ்க்கையில் மேன்மை பெறுவது என்பதெல்லாம் ரொம்ப எளிமையாக சாமானிய மக்களுக்கும் புரியும் வகையில் மிக அழகாக எளிமையாக ஐயா சொல்லியிருக்காங்க அதனால ஐயாவை அணுகுவதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது ஒரு சின்ன குழந்தைங்க கூட அதை கடைபிடிக்கலாம் அதே மாதிரி வாழ்க்கையிலும் அது தொடர்ந்து கடைபிடிக்கிறதுனால நிறைய நல்ல மாற்றங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து அதன் மூலயமா நம்ம வந்து அனுபவிக்க முடியுது அதனால நம்ம மட்டும் இல்லாம நம்ம சார்ந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஐயாவுடைய வந்து கருத்துக்களை கொண்டு சென்று சொல்லி அது அது மூலியமா எங்களை மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நாங்க தொடர்ச்சியா சரிங்க உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாச்சும் மாற்றங்கள் சொல்லுங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளா வந்து நாங்க வந்து தூய ஐயா சொன்னதிலிருந்து ஐயா பார்த்தது சைவ நெறியில தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து வாழ்க்கையில் எது நினைச்சாலும் வந்து ஐயா முதல்ல சொல்ல வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பம் துயரங்கள்லாம் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நீங்க வந்து ஞானியர்கள் வந்து போற்றி தொகுப்பு படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மலையிலேருந்து அந்த கரையிற மாதிரி உங்களுடைய வினைகள் கரையும் கரைஞ்சி வாழ்க்கையில் நிறைய மேன்மைகளும் நன்மைகளும் நடக்கும் ஐயா சொல்லியிருப்பாங்க ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அதை வந்து பயன்படுத்தி பார்த்தோமே தவிர பலன்கள் அப்ப தெரியல ஆனால் வருடங்கள் போக போக நான் ஒரு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தினந்தோறும் தோறும் திருவிளக்கு ஏற்றி வைத்து ஐயா கிட்ட இருந்து வெண்துகில் தீட்சை வாங்கி அந்த அந்த துகில உட்காந்து தினந்தோறும் போற்றி தொகுப்பு ஒரு நாள் விடாம படிச்சுட்டு வரேன் அதனால வாழ்க்கையில எண்ணற்ற வந்து நன்மைகள் கிடைச்சிச்சு அது ஒன்னு ரெண்டுன்னு சொல்லிட்டு அளவிட்டு சொல்ல முடியாது எங்க குடும்பங்கள்ல ஏராளமான அதாவது நினைத்தது எல்லாம் அரங்குற ஐயா வந்து நம்ம என்ன வேண்டும் சொல்லி கேட்டாலும் அங்க அவங்க வந்து திருவுருவமாவே வந்து நின்று உதவி செய்வாங்க ஆமா இது வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் உண்மையா நடந்த நிகழ்ச்சி முதன் முதல்ல ஐயா வந்து நான் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயாவை இங்கே வந்து பார்த்து தீர்ச்சி வாங்கிட்டு போனேன் தீர்ச்சி வாங்கி போ போயிட்டு அந்த அந்த வெண்துகளில் உட்காந்து திருவிளக்கு பூஜை செஞ்சேன் செஞ்சுட்டு ஒரே ஒரு கோரிக்கை உண்மையாக நடந்தது நீங்கள் கேட்டதெல்லாம் சொல்கிறேன் இது யார்கிட்டையும் ரொம்ப சொல்லலை அந்த திருவிளக்கு பூஜையை முடிக்கும்பொழுது ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஒரு விளையாட்டாக என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா ஐயா ரொம்ப தூரமாக இருக்குது புதுச்சேரியிலேருந்து உங்கள் குடியில் இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் நீங்க பெரிய மகான் இல்லையா நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா புதுச்சேரிக்கு வந்து இங்க வந்தீங்கன்னா நாங்க வந்து பாக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா ஒரு கோரிக்கை வச்சேன் நீங்க நம்பவே மாட்டீங்க அடுத்த ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்ல எங்க வீட்டுல இருந்து ஒரு பத்து அடி தொலைவுல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு ஐயா நேரடியா வந்து தரிசனம் கொடுத்தாங்க புதுச்சேரி ஆமா புதுச்சேரி குடியில் நண்பர்கள் தொடர்பு எனக்கு அப்ப இல்லை அப்பதான் முத முத போன்ல அடிச்சு நான் சொல்றேன் ஐயா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன் ஐயா நேரம் எங்க வீட்டு வாசலுக்கே வந்துட்டாங்க இது உண்மையாக நடந்தது இது வந்து நம்பர் ஒன் இதுக்கப்புறம் எண்ணிலடங்கா மாற்றங்கள் மிராக்கள் சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுங்களேன் அதே மாதிரி வந்து அன்றாடம் ந நினைத்தது வள்ளல் அவர் பாட்டில் சொல்லுவார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றரும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு பாட்டு சொல்லுவார் ஐயா வந்து உளப்பூர்வமாக நினைத்து அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஞானியர்களை வந்து அந்த சரியான அந்த பூஜை முறையை முறையாக தினந்தோறும் செய்யும் பொழுது ஐயா கிட்ட நம்ம நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன கோரிக்கை வைச்சாலும் எதுதான் உடனே உடனே நிறைவேறிடுது அது நிறைவேறாத விஷயமே கிடையாது ஐயா கிட்ட நேரடி தொடர்புல இருக்கிற மாதிரி ஒரு மனசு வந்து ஒரு சந்தோஷமா ஐயா கிட்ட சொல்லிட்டோம் இது நடந்துடும் கண்டிப்பா அப்படின்ற அளவுக்கு மனசுக்கு ஒரு தெளிவும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் துன்பங்களே இல்லை மீறி வந்தாலும் இது என்ன காரணம் இது என்ன பிரச்சனைன்றது நம்மளாலே அதை பகுத்து ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி நம்ம நம்ம சேர்ந்து இருக்கிறவங்க இப்போ ஆசிரியர் சமுதாயத்தில் இருக்கிறதுனால நம்ம பள்ளியில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி இதுக்கு என்ன வழி எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஒரு துயரங்கள் இருக்கு வாழ்க்கையில் இந்த சிக்கல்கள் வருது பிரச்சனை வருது மீளல்றதுக்கு என்ன வழி வழின்னு கேக்குறாங்க அப்ப நம்ம ஐயாவை காட்டி அவங்களுடைய வழிகளை சொல்லி நம்ம ஞானுத்தருவி புத்தகங்களை வாங்கி கொடுத்து அதே மாதிரி நம்ம புதுச்சேரி குடியில் அன்பர்கள் சார்பாக தொடர்ந்து நம்ம வந்து அன்னதானம் செய்யறோம் அப்போ அன்னதானத்தினுடைய மகிமை ஐயா என்ன சொல்லுவாங்க மாதத்திற்கு ஒரு நாளாவது பசித்த ஏழைகளின் பசி ஆற்றுவீங்க அதுதான் வந்து ரொம்ப சிறப்பானது உயர்வானது சொல்லுவாங்க நாங்க இப்ப வந்து எங்களால் முடிந்தவரைக்கும் குடியில் அன்பர்கள் நண்பர்கள் சேர்ந்து தினந்தோறும் அன்னதானம் பண்றோம் புதுச்சேரியில் தினந்தோறும் ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரு இருநூறு பேருக்கு தினந்தோறும் அன்னதானம் பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை மற்றும் அதுக்கு முன்னாடி கஞ்சி அருட்கஞ்சி தினந்தோறும் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஏராளமான பொதுமக்கள் நோயாளிகள் வந்து அதனால பயன்பெறாங்க தொடர்ந்த சேவையா நாங்க வந்து நல்லா செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சிங்களா மனதுக்கு நிம்மதி குடும்பத்துல பிரச்சனைகள் படிப்படியாக போயிடுது நாங்க வந்து குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே சொல்றேன் எந்த கோயிலுக்கும் போறதே கிடையாது தேவையில்லாத வேற எந்த வழிபாட்டு முறைகளும் செய்யறதே கிடையாது வீட்டு

ஐயா தான் கூட்டு பேச சொல்கிறாரு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி அப்போ இவ்வளோ மக்கள் வந்திருக்கும் போது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாருன்னும் போது நம்ம அதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தந்தையார் வந்து அவங்களும் ஆசிரியராக இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு உடம்புலாம் வந்து வேர்த்து விறுத்துருச்சு ஒரு மாதிரி ஒரு அட்டாக் மாதிரி வந்துருச்சு ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள் எல்லாம் அப்போ வந்து ஐயாவுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே ஐயா வந்து எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து வேண்டிக்கிட்டே நான் வந்து அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க அங்கே வந்து ஒரு வந்து ஒரு மருத்துவர் உருவத்தில் ஐயா நின்றுட்டு இருந்தாங்க மருத்துவர் அவர் வந்து நிஜமாலுமே வந்து ஒரு மருத்துவர் இல்ல ஐயாவே தான் ஒரு அகத்தியர் உருவில் ஒரு முருகப்பெருமான உருவில் அங்கே வந்திருந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் அவங்க வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்து டக்குன்னு அவங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவர்கள் அதுக்கப்புறம் நான் வந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் திருப்பி அந்த மருத்துவர் நான் பார்க்கவே இல்லை அப்போ கடவுளை இது கண் கூட கண்ட சாட்சி உண்மையான இது நம்ம அதை வேண்டும் பொழுது ஐயா வந்து உருவெடுத்து வந்து இருந்து நிறையா உதவிகள் அது வந்து சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன் நிறையா வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி அதை வெளிப்படுத்துகிறேன் அது வந்து வேறு யாருமே இல்லை அங்கே அங்கே எங்கேருந்து வந்தாருன்னு தெரில அந்த டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இருந்து டக்குன்னு அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சிலாம் செஞ்சு அதுக்கப்புறம் நான் நாலஞ்சுனாலும் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அவர் யாரும் பார்க்கவே இல்லை மானசீகமாக ஆமாம் நம்ம வேண்டுறோம் வேண்டும் பொழுது அவர்கள் வந்து உருவெடுத்து வந்து உதவி செய்கிறார் இது வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது அது மாதிரி எண்ணற்ற மிராக்கள் அதிசயங்கள் வாழ்க்கையில் அன்றாட அன்றாடமே நம்ம வந்து பார்க்க முடியுது ஐயா வந்து நம்ம அனைவரோடமும் கூட இருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா மேன்மைகளுக்கும் உடனிருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் அன்னதானம் செய்யணும் இன்னும் மேலும் மேலும் வந்து புதுவையில் நம்மளுடைய குடில் பெருமைகளையும் ஐயாவின் மகத்துவத்தையும் பெருமைகளையும் இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்காக ஐயா கிட்ட ஆசி கேட்டு தான் இங்கே வந்துருக்கிறோம் ஐயா ஆசினால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் பெரிய லெவலில் அன்னதானம் செய்வோம் இன்னும் சிறப்பாக ஐயாவுடைய புகழையும் பெருமையும் புதுச்சேரி முழுமையும் பரப்புவோம் என்று இதன் மூலமாக நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் கண்டிப்பாங்க சரிங்க நீங்கள் வந்து அருட்கஞ்சி அன்னதானம்லாம் வழங்கிட்டு இருக்காங்க சொன்னாங்க அதை சாப்பிட்ற மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க அவங்க சாப்பிட்டு அவங்க வந்து பசி பசித்தீரும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்குங்க அது வந்து அது வந்து சொல்கிறதுக்கே இல்லைன்னு வச்சிங்களேன் ஏன்னா குறிப்பாக நாங்கள் இப்போ வந்து அருட்கஞ்சி வந்து பொதுமக்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்ல புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எல்லா மருத்துவமனைகளுக்கும் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடில் நண்பர்கள் வந்து சாதாரணமாக இங்கே நம்ம குடியில் இருக்கிற மாதிரியே ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப அதில் ஆர்வமாக ரொம்ப சுகாதாரமாக அவ்வளோ அற்புதமாக செய்வாங்க அந்த பதிமூன்று மூலிகைகளால் ஆன அந்த அருட்கஞ்சி வந்து நோய் தீர்க்கும் அரு அருட்கஞ்சி ஐயா சொல்லுவாங்க உண்மையாலுமே நோய் தீர்க்கம் கூடிய அருட்கஞ்சியை நோய் தீர்க்க வேண்டிய இடத்துல தான் நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னு கேட்டால் மருத்துவமனையில் இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது புதுவை ஜிப்மர் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது அங்கெல்லாம் வந்து பெரிய எண்ணத்தில் காய்ச்சி நிறைய மக்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கோம் அதனுடைய அந்த சுவையும் அந்த சூடாக ஏன்னா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எதுவுமே அவங்களால சாப்பிட முடியாது ரெண்டு நாள் மூன்று நாள் அவங்க வந்து ஆப்ரேஷன் ஆலையோ இல்லை வேற ஏதாவது காயங்கள் காரணங்கள்னாலையோ அங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் பொழுது திட உணவுகளை அவங்களால சாப்பிட முடியாது அப்ப இந்த கஞ்சி கொடுக்கும் போது உண்மையிலே அமிர்தம் அப்படின்னு கேட்டா இந்த கஞ்சி தான் அதை சொல்லுவாங்க அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து வாலியில வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அந்த இரண்டு மூன்று நாட்களுக்குமே அவங்களுக்கு முழு உணவு வந்து கஞ்சி தான் அந்த கஞ்சிக்காக ஏங்கி ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வாழ்த்தி அப்பா ஒரு அமிர்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிப்பாங்க அவங்க குடிக்கிறத பார்த்து நாங்க வந்து அளவில் மகிழ்ச்சி ஆமா ஆமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்ப கஞ்சோட சேர்த்து உணவும் கொடுக்குறோம் காலையில் அந்த ஜிம்பர் மருத்துவமனையில் ரெகுலராக ஒரு இரநூறு இரநூத்தம்பது மக்கள் த ரெகுலராக சாப்பிட்றாங்க சில நாட்களில் வெஜிடபிள் பிரியாணி சில நாட்களில் வந்து கிச்சடி சில நாட்களில் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த இதுவும் யோசித்து கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிந்தது செய்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக தக்காளி சாதம் கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்கள் கிட்ட நல்ல அமோக வரவேற்பு மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க ஐயாவுடைய ஆசையினால் அந்த உணவினுடைய சுவை வேற லெவலில் இருக்கும் அங்கே இரண்டு மூன்று அமைப்புகள் அன்னதானம் போடுறாங்க இருந்தாலும் நம்ம இதுக்கு சொல்லக்கூடாது நம்மளுடைய டேஸ்டே தனி காரணம் என்ன ஞானியர்கள் பூஜித்து அவங்களுடைய வந்து பார்வைப்பட்டு அவங்களுடைய வந்து பெயர்களை உச்சரித்து அது வந்து நம்ம செய்யும் பொழுதே வந்து ஒரு தனி சுவை வந்து ஏறிடுது அந்த சமையல் மூலயமாவே ஏறிடுது இது நல்லா அந்த சாப்பிட்டவங்க வந்து நோய் நீங்குது அப்படின்னு சொல்ல ரெண்டு மூணு நாள் உள்ள போய் மருந்துகளால் மருத்துவர்களால் நோய் நீங்குதோ இல்லையோ நாம் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தினால குறிப்பாக இந்த கஞ்சி கஞ்சிகளால் நோய் நீங்குது ரொம்ப நல்லா உணர்றோம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு தொடர்ச்சியாக அந்த நம்மளுடைய உணவுக்காகவே தனி ரசிக்கிற பட்டாலும் அங்கே இருக்குது வேறு எது வந்தாலும் நான் வேணாம் இட்லி தோசை பொங்கல் பூரிலாம் வருது ஆனால் வேணாம் எங்களுக்கு எது கொடுத்தாலும் நீங்கள் வந்து நம்ம குடியிலேருந்து வர்ற உணவு தான் உண்மையாலுமே அது அருட்பிரசாதம் நினச்சி மக்கள் அவ்வளோ ஆர்வமாக வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அது வந்து அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது எங்களுக்கும் அளவில்லாம் மகிழ்ச்சி நாங்கள் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சமையல் செய்கிறதுக்கெலாம் போய் உதவி பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம பட்ட அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அந்த மக்கள் வந்து வயிறார உண்டு மனதார பாராட்டும் போது நமக்கு வந்து மிக மிக சந்தோஷமா இருக்குது குடியில் நண்பர்கள் வந்து நம்ம சமைச்சோம் எடுத்துட்டு போனோம் போட்டோன்னு மாட்டாங்க வரிசையா போய் ஒரு ஒரு ஆள் கிட்டயா போய் வருவாங்க எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குதா வேணும்னே ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்றாரு நீங்கள் நல்லா இதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கேட்பாங்க ஆனால் மக்கள் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஒவ்வொரு தடையும் வந்து கேட்பாங்க ஐயா இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு வரலையா நான் உங்கள் சாப்பாட்டுக்காக நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நமக்கு அமோக ஆதரவு நம்ம அருட்கஞ்சி வண்டியை பார்த்தாலே போதும் ஜனங்க வரிசையா கியூவில் நின்றுவாங்க நம்ம பார்த்த உடனே தயாராக இருந்துருவாங்க எங்களால் போட்டு இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் ஆஹ் நல்லா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் இன்னும் இன்னும் ஐயாவுடைய ஆசையை வேண்டிதான் நாங்க வந்திருக்கிறோம் நாங்க அது சரிங்க ஓங்காருக்குடியில் பற்றியும் ஓங்காரக்கூடியில் ஆசான் பற்றியும் நீங்க உங்க உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட தான் சொல்றீங்க அவங்கள அதை எப்படி எடுத்துக்கிறாங்க வந்து நிறைய எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட எல்லாம் முதல்ல இருந்ததுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்களே பாக்குறாங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கறதுக்கும் வாழ்க்கையில் பொருளாதாரம் ஆகட்டும் குடும்ப வந்து குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆகட்டும் விளிவா அவங்களே பா இப்ப இருக்கிறதோட முன்னாடி இருந்ததோட உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இதே என்ன எப்படி விசாரிக்கிறாங்க அப்ப நம்மளா போய் சொல்றோம் அது இல்லாம அவங்களா கேட்டு அவங்களுக்கு இதுதான் காரணம் உங்களுடைய வழிபாட்டு முறைகள்ல இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் சில மாற்றங்கள் நீங்க செய்யுங்க உண்மையான வழிபாடுன்றது என்னது ஞானியர்களை பூஜிக்கிறது அப்படின்னா என்ன அப்ப உண்மையான மந்திரங்கள் அப்படின்றது எப்படி நம்ம ஞானியர்கள் அடையக்கூடிய வழி என்ன நம்ம வழி வழியா வந்து அந்த கர்மவினைகளை எப்படி நம்ம கழிக்கிறது அப்ப அதற்கான உணவு முறைகள்ல நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் வாழ்வியல் நெறிகள்ல நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் ஐயா நமக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரொம்ப எளிமையாக அந்த மக்களுக்கு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட இப்போ தியானத்திருடைய புத்தகம் கொடுக்கறது இப்போ ஒரு முந்தானியத்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஞானியர்களை பூஜிக்கும் புத்தகம் அந்த சின்ன புத்தகம் இருக்குது இல்லையா என் பள்ளி ஆசிரியர்கள் கூட வேலை செய்கிற ஆசிரியர்கள் கேட்டாங்க அவங்களுக்காக வாங்கிட்டு போய் கொடுத்து தினந்தோறும் படிங்க இந்த ஒரு வந்து இந்த ஞானியர்கள் வரிசையாக நீங்கள் படிக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தெரியும் அவங்க கடந்த மூன்று நாளாக நான் குடியலுக்கு போகணும் என்னை அழைச்சிட்டு போங்க குடியலுக்கு போகணும் அப்படின்னு நல்லா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து பொறுமையாக சொல்லி அவங்க அதை வந்து வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்கும் பொழுது நிறைய மிராக்கள்ஸ் தெரியுது இதை குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லணுன்னா தினந்தோறும் ஐயா வந்து பார்த்ததுலேருந்து அந்த வந்து வெண்தூக்கில் விரித்து திருவிளக்கு வைத்து தினந்தோறும் ஞானியர்களை பூஜிக்கும் பொழுது மனசு அவ்வளோ அமைதியாகிடுது காலையில கோயிலுக்கு போயிட்டு போற மாதிரி காலையில உக்காந்து அந்த பூஜையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேடம் நம்ம பள்ளிக்கோ நம்மளுடைய வேலைகளுக்கோ போகும் பொழுது அங்கே எந்த விதமான சிக்கல்களும் இல்லை எந்த விதமான இல்ல இல்லை என்னையே அங்கே எய்துப அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஐயா வந்து அருவமாக அங்கே வந்து எழுந்தருளி நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நாம் நினைத்த காரியங்களை அங்கே நிறைவேற்றி கொடுத்துட்றார் நம்ம அதனால எங்கேயுமே போய் எனக்கு இது வேணும் எனக்கு இது செஞ்சு கொடுங்க எனக்கு இது நடக்கணும் அப்படின்ட்டு வாயத்திலிருந்து நம்ம கேட்க வேண்டிய வேலைகளே கிடையாது நம்ம மனதால் ஐயா கிட்ட கோரிக்கை வைச்சா போதும் அது தானாக நடந்துருது சரிங்க அதே மாதிரி குறிப்பாக மருத்துவமனைகளில் இது வந்து நான் வந்து பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நான் உணர்ந்த விஷயம் எனது நெருங்கிய உறவினர்கள் தே நண்பர்கள் அந்த மாதிரி அவங்க குறிப்பாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க மருத்துவமனைகளில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது ஏராளமானோருக்கு நாம் காலையில் ஒரு நாலு மணியில் அஞ்சு மணியில் உட்காந்து அவங்களுக்காக வேண்டி நம்ம திருவிழா குப்பூச செய்யும் போது வேண்டும் பொழுது மிக மிராக்கலாக ஒரு குறிப்பிடத்த அதிசயத்தக்க வகையில் எல்லாருமே மிக மிக சீக்கிரமாக குணமாயிட்டாங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு பேருனுடைய அடுத்த லைஃப் அதை ரெண்டாம் கட்ட வாழ்க்கைன்னு சொல்லலாம் இதை வந்து நான் கண்கூடா என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் குறிப்பாக அந்த உடல்நலம் சம்மந்தமாக அவங்க கிட்ட கேட்கும்போது உடனடியாக ஐயா ஆசினால அவங்க வந்து மருத்துவமனையில் சீக்கிரம் மீண்டு வராங்க உடல் நலம் அவங்களுக்கு ரொம்ப தேறி வருது அப்போ அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் ரெண்டாம் பிறவை எடுத்துக்கிறீங்க இந்த இந்த ரெண்டாவது வாழ்க்கையில் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கடைபிடிங்க இப்படி மாறிக்கோங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்களும் விரும்பி ஆர்வமாக வந்து நம்ம வழியில் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கும் நாங்கள் வந்து அதை சொல்லி கொடுக்குறோம் புதுச்சேரியிலே அன்பர்கள் எல்லாருமே குழந்தைங்களுக்கு அன்னதானத்துக்கு குழந்தைங்களை கூட்டு போகிறோம் அவங்க போய் தட்டுலாம் கொடுப்பாங்க அவங்க உண்டியல் பிடிச்சிட்டு நிற்பாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஞானியர்கள் பற்றி சொல்கிறோம் அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து வந்து சின்ன குழந்தைகள்லேருந்தே அதை நாங்கள் குழந்தைகளுக்கும் பழக்கி கொண்டு போகிறோம் அதனால் அது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஐயா வந்து கூடையே எங்கள் கூடையே இருந்து எப்போ பார்த்தாலும் அவங்க ஆசையோடையே நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம் தினந்தோறும் அப்படின்னும் போது நல்லா இருக்குது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நினைக்கிறேன் நாங்களும் போயிட்டே இருந்தோம் ஐயா கூட்டு